யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்பம் அடைந்ததை எப்படி அறியலாம், அதான் கான்செப்ட். முதன் முதலாக கர்ப்பம் அடைகின்ற பெண்களுக்கு மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி, பயம், குழப்பம், கவலை என எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்தமான உணர்வு அலைகள் மனதில் எழும். இது நிதர்சனம். திருமணத்துக்கு பிறகு வழக்கமாக வருகின்ற மாதவிலக்கு கூட வராமல் 4-5 நாட்கள் கழிந்தாலேயே இந்த உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும். 20 ஆண்டுகளுக்கு மேல் தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தாயோடு கவனம் செலுத்தியவள் நீ வரப்போற கவனோடு பகிர்ந்து கொள்ளலாமான்ற ஒரு தடுமாற்றமும் ஏற்படும். அதே சமயத்தில் கர்ப்பம் அடைந்திருக்கிறோமா அப்படின்ற சந்தேகமும் வரக்கூடும். அதுக்கு தான் அந்த முக்கியமான காணொலி. கர்ப்பம் தரித்திருக்கும் முதல் அடையாளம், கர்ப்பம் தரிப்பதற்கான முதல் அடையாளம் வந்து மாதவிலக்கு நிற்கிறது தான். இருந்தாலும் பெண்களுக்கு, சில பெண்களுக்கு வந்து கருத்தரிப்பு முதல் 3 மாதங்கள் கூட மாதவிலக்கு வருவது உண்டு. அதனால் அதை வைத்து மட்டுமே நம்ம வந்து எடைப்பட முடியாது. ஆனால் சில பெண்களுக்கு கருத்தரிப்பு இல்லாமலேயே கூட மாதவிலக்கு நிற்கும். உடனே நமக்கு கர்ப்பம் அப்படின்னு நினச்சி கருதவும் கூடாது. ஸோ மாதவிலக்கு நிற்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நோய்களும் முக்கிய காரணமாக கூட இருக்கும், கவனமாக இருக்கும். குறிப்பாக புதிய இடங்களில் குடியேறுதல், புதிய சூழலில் பணியாற்றுதல், டீனேஜ் பருவத்தில் கடைசியில் இருத்தல், அதிக கவலை டென்ஷன் போன்ற மனநிலைகளில் இருத்தல், குறிப்பிட்ட காலத்தில் ஹார்மோன்கள் முட்டைகளை வெளியிடாத நிலை ஆகிய காரணங்களால் கூட மாதவிலக்கு நின்றிருக்கும். நோய் என எடுத்துக்கொண்டால் நாட்பட நோய்கள், இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாடுகள், உடன்பருமன், இந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சி போன்றனால கூட மாதவிலக்கு தொடராமல் நிற்கலாம். ஆகவே மாதவிலக்கு நிற்பதை மட்டும் வச்சுக்கிட்டு கர்ப்பம் அடைஞ்சோம்னு சொல்லிட்டு நம்ம உறுதி செய்ய முடியாது. ஸோ கர்ப்பம் தரிப்பார்கள் சிலர், ஆனால் மாதவிலக்கு வராமல் இருந்தாலும் தங்கள் கருத்தரிப்பை உணர்ந்திருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பாலூட்டும் காலகட்டத்திலேயே கருத்தரிப்பவர்கள் மாதவிலக்கு மற்றும் காலத்தில் கருத்தரிப்போர் ஆகியோரை உதாரணமாக கூறலாம். பல பெண்களுக்கு காலை நேரத்தில் தூக்க கலக்கம், இயல்புக்கு மாறான உடல் சோர்வு, மாலை வேளையில் தலை பாரமாக இருப்பது போன்ற உணர்வு உண்டாகும். சில வேளைகளில் தாமாகவே இந்த அறிகுறிகள் மறந்துவிடும். சிலருக்கு இத்தகைய சோர்வு வந்து கருத்தரித்த 12வது வார வாக்களுக்கு கூட சிலருக்கு வந்து விரைவாகவும் தெரியும். அதாவது எப்படின்னா, மசக்கையா அல்லது பசலை நோயா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இது ஆங்கிலத்தில் மார்னிங் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் முறையாக கருத்தரிக்கும் பல பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அடுத்தடுத்து குழந்தை பெறும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும் வாய்ப்பு மிகவும் குறைவு. பொதுவாக கருத்தரிக்க 2 மாதத்திற்கு மாதவிலக்கு நிற்பதோடு மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தால் தங்கள் கர்ப்பம் தரிப்பதை பலர் உறுதி செய்து கொள்கிறார்கள். சில கர்ப்பிணிகளுக்கு உறங்கி எழுந்த உடனே காலை உணவுகள் பிறகு குமட்டல், வாந்தி போன்றவை இருக்கும். எதை சாப்பிட்டாலும் நெஞ்சில் மீது திருப்தியாக இருக்காது, சாப்பிட்டு நினைத்தாலே குமட்டும், வாந்தி வந்துடும். இந்த பிரச்சனை காலை நேரத்துக்கு பிறகு சரியாகும், மீண்டும் அடுத்த நாள் காலையில் வந்துவிடும். இந்த நிலை மாதவிலக்கு நின்ற அடுத்த நாளோ அல்லது 2 வாரங்களுக்கு பின்னரோ தோன்றும். முட்டையும் அணுவும் சேர்ந்து கருவானவுடன் முட்டை வெளியிட்ட கருவின் கூடு ஹார்மோனை அதிகமாக சுரக்கும். அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால என்ன ஆகும்னா குமட்டலும் வாந்தியும் வரும். இதனால தான் சோர்வு ஏற்படுது. இறப்பை இயக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால வந்து உணவு வந்து நெஞ்சில் நிற்கும். இதனால உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டியிருக்கும். அப்படி இருந்தும் மசக்கை இருக்கும்போது மாங்காய் தின்ன ஆசைப்படுவதும், மண்ணை அடுப்பும் கறியும் சாம்பலையும் தின்ன வழக்கமாக கொள்வதும் நடக்கிறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, தனக்கு மட்டுமின்றி தனது கரு குழந்தைக்கு வேண்டிய சத்தை தாய் பெற வேண்டிய இருப்பது நிலையே ஆகும். இதனால் உணவு முறையில் மாற்றம் ஏற்பட்டு கருத்தரிக்க ஆரம்பித்து சிலருக்கு அதிக பசி உணர்வும் பலருக்கு பசியின்மையும் உண்டாகும். இது ஜிக்ஸாக்காக இருக்கும், உங்கள் வகை மைனஸில் நெகட்டிவ் அந்த மாதிரி. ஸோ சிறுநீர்த்தாரை தொற்றோ, அதிக சிறுநீர் சேமிப்போ இல்லாத போதிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். இருப்பு கூட்டு பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள், சிரிப்பை தோன்றும் சுழற்சிக்கே இதை காரணம். அதே போல இத்தகைய அறிகுறிகள் காலத்தில் 2வது முறை மாதங்களில் ஆரம்பிக்கும். வளரும் கருவானது கருப்பை அழுத்தி கருப்பையிலிருந்து சிறுநீர்ப்பை அழுத்துவதால் இந்த நிலை உண்டாகி மாதங்கள் செல்ல செல்ல இந்த பிரச்சனைகள் குறைந்து காணாமலே போயிடும். ஸோ முதல் முறையாக கர்ப்பம் தரிக்கும் போது மார்பகத்தில் பல்வேறு மாற்றங்கள் உண்டாகின்றன. மார்பகத்தில் உள்ள இரத்த நலங்களும் மொத்த சுரப்பிகளும் பெரிதாகின்றன. மார்பக காம்புகள் நீண்டு குமிழ்கள் பருத்து காணப்படும். தொட்டால் வலிக்கும் மார்பக காம்புகளில் இருந்து சீம்பால் போல் பழுப்பு நிறத்தில் திரவங்கள் சுரக்கும். கர்ப்ப கால தவிர கருப்பை மற்றும் சினைப்பைகளின் கட்டியில் ஏற்பட்டிருந்தாலும் மார்பகத்தில் மேற்கொண்ட மாதிரி இந்த மாற்றங்கள் தோன்றும். எனவே மார்பக மாற்றங்களை கருத்தரிப்பு கடையாளமாக கொள்ளும் சில வேளையில் இல்லாமல் கூட போயிடு. அதனால் அதை மட்டும் கணக்கில் வச்சு நம்ம கர்ப்பம் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. கர்ப்பம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா இல்லைன்றதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பெண்களுக்காகவே தனியாக ஒரு செக்மெண்ட் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைய கால பெண்களுக்கு உடல் கூறுகளை பற்றி நான் விழிப்புணர்வு இல்லை. ஸோ பெண்களின் ஆரோக்கியத்திற்காகவே இந்த செக்மெண்ட்டு. ஸோ அனைத்து பெண்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட தோழிகளுக்கு அனுப்புங்க. ஏன்னா என்னோட சேனலில் வந்து ஃபீமேல் ஃபேன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. யூடியூப்ல யூடியூப் அனலிஸ்ட் காட்டுச்சு. ஸோ அதனால தான் பெண்களை கவர்வதற்காக தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பெண்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.